வணக்கம் தமிழகம், மதன் சின்னத்தம்பி பேசிக்கிட்டு இருக்கேன். நம்ம நாய்கள் வேட்டை நாய்கள் வச்சுருக்கிறது சரி, கன்னி நாய்கள் வச்சுருக்கிறதும் சரி, நம்ம ஆட்கள் வந்து நம்ம வந்து சப்போர்ட் பண்ணணும். அதனால் தம்பிகள் வந்து பாச்சை கயிறு, கழுத்து பெல்ட்டு, இது மாதிரி நாய்களுக்கு வாக்கிங் ரோப்பு, டாக் சோக்கு நாய்கள் எடுத்துகிட்டு போகிறோம்ல அதுக்கு கயிறு வேணாலும், மாதிரி ஜல்லிக்கட்டு காளைகளுக்கு கயிறு பின்ன வேணும்னாலும், அடுத்தது ரேசு மாட்டுகளுக்கு, குதிரைகளுக்கு, உங்களுக்கு என்ன மாதிரி கயிறுகள் பின்னணுமா இருந்தாலும் சரி, துறை வந்து ஒரு அருமையாக பின்னுவாப்பில். தமிழ்நாட்டில் எனக்கு முதல்ல நம்மளோட நாய்களோட கயிறு, பாச்சை கயிறும் கழுத்து பெல்ட்டும் ஒரு 7 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் தான் ஃபஸ்ட்டு வருஷம் துறைகிட்ட வாங்கி அனுப்பி விட்றேன். ஸ்பெயினுக்கு, ஜெர்மனிக்கு போயிருக்கு, இங்கிலாண்டுக்கு போயிருக்கு, யூஎஸ்ஏக்கு போயிருக்கு, என் பைரனுக்கு நான் கொண்டு வந்திருக்கேன். சரியா, வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்ச முதல் நம்மளுக்கு பெருமை சேர்த்தவர் வந்து துறையோட கவர் தான் ஃபஸ்ட்டு போணுச்சு. இது வரைக்கும் இன்னும் கூட நிறையா போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நிறைய வெளிநாட்டு நண்பர்கள் வந்து துறையோட கவர் வாங்கியிருக்காங்க. இது இப்போ நண்பர்களுக்கு வந்து திருகாணி, பாச்சைக்கயிறு, கழுத்து பெல்ட்டு, மாடுகளுக்கு கயிறு அப்படிலாம் வேணும்னா இருந்தாலும் சரி, ஃபோன் நம்பர், தம்பியோட துறையோட ஃபோன் நம்பர் தரேன். சாத்தாங்குளத்தில் இருக்க கடை, தூத்துக்குடி மாவட்டம். உங்களுக்கு என்ன மாதிரி கயிறுகள் வேணும், எப்படி வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னாலும் உங்களுக்கு வந்து பின்னி தருவாப்பில். அந்த மாதிரி பின்னி தருவது மட்டும் இல்லை, இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, இன்றைக்கி நீங்கள் யூடியூப்லேயும் சரி, ஃபேஸ்புக்லேயும் சரி, கயிறு பின்னுறது, கழுத்து கயிறுலாம் நிறைய பின்னுவாங்க, போடுவாங்க நாய்களுக்கு சொல்கிறேன்னா, அதில் வந்து ஃபஸ்ட்டு 90% பேர் தம்பி தினேஷோட காணொலி, அவன் தான் எனக்கு அடுத்து அனுப்புனது. தினேஷுக்கு சொல்லிக் கொடுத்தது வந்து துறை தான் சொல்லிக் கொடுத்தது. ஏன்னா இந்த இங்கே பேர் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன்னா, ஏன்னா உங்களோட பேர் வந்து மறைஞ்சு போயிடக்கூடாது என்று எல்லா கண்ணிலும் சொல்லுவேன். ஏன்னா துறை தான் தம்பி தினேஷுக்கு சொல்லிக் கொடுத்து, வளரி தினேஷுக்கு, குடும்பப்பட தம்பி, அவன் வந்து என்னோடய சேனலில் நான் கேட்டேன், அப்புறம் அந்த வீடியோ எனக்கு அனுப்பிவிட்டான். ஸோ என்னோடய சேனலில் போட்டால் அதை 90% பேர் இன்றைக்கி நீங்கள் பின்னுற நபர்கள் வந்து அந்த வீடியோ பார்த்து தான் நான் அடித்து சொல்லுவேன். அதுக்கப்புறம் தான் நிறைய பேர் கவுரு பின்னவே ஆரம்பித்தது. அதுக்கு முதல் அஸ்திவாரம் போட்டது வந்து துறை தான். ஏன்னா நிறைய பேர் சொல்லித்தர மாட்டாங்க, சொல்லியே கொடுக்க மாட்டாங்க. அது வந்து சொல்லி கொடுத்தது வந்து இந்த தம்பி தான். இப்போ நம்மளோட நீங்கள் பார்க்குற வந்து நாய்களுக்கு உள்ள கல் தொட்டியும் இருக்குது பாருங்கள். அதில் உங்களுக்கு என்ன மாதிரி சாமான்கள் வேணும், வேணாலும் சரி, நாய்கள் கயிறோ எது வேணாலும் சரி, தம்பியை ஃபோன் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம தான் உங்கள் மாதிரி ஆட்களுக்கு வந்து கை கொடுக்கணும். சரி, வேறு யாரும் கொடுக்க மாட்டாங்க. நம்மளை நம்பி தான் அந்த கடை, நம்ம மாதிரி நாய்கள் வச்சுருக்க நபர்கள் வச்சு தான் கடை வந்து அவர் நம்ம கடை வச்சுருக்காப்புல, நம்மளை நம்பி தான் கடை வச்சுருக்காப்புல. ஸோ நம்மளால் என்ன முடியுமோ நம்ம வந்து அவங்களுக்கு வந்து நம்ம கை கொடுப்போம். சரியா, அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டுக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ், ஜெயந்த்.